வணக்கம். டான் செய்திகளோடு நான் கிருசாயினி உருத்திரராசன். வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் வீட்டுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தொலைபேசியூடாக கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில், இதுகுறித்து வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சஜித் பிரேமதாசவின் வீட்டிற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் மனைவியிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டுள்ளனர். கொழும்பில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் வைத்து நேற்று மாலை குறித்த வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தன்னை கைது செய்வதை தவிர்க்க உத்தரவிடுமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் மேன்முறையீட்டு நீதிமன்றில் நேற்று ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் அவரை கைது செய்யுமாறு சட்டமா அதிபரால் பதில் போலீஸ் மா அதிபருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து ரிஷாட் பதியுதீனை கைது செய்வதற்காக போலீஸ் குழுக்கள் சிலவற்றை நியமித்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. எனினும் அவர் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை எனவும் அவர் தலைமறைவாகியுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் அவர் வெளிநாடு செல்லவும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதேவேளை ரிஷாட் பதியுதீனை காலந்தாழ்த்தாது கைது செய்யுமாறு சட்டமா அதிபர் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு கட்டளையிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பின் கீழுள்ள பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கு அவர் இவ்வாறு கட்டளையிட்டுள்ளார். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனுக்கும் இடையில் தொலைபேசி ஊடாக கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தெரிவித்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்று சஜித் பிரேமதாசவிடம் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக அவரது இல்லத்திற்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரசினை அரசாங்கம் தமக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதமாக எண்ணியுள்ளதாக ஐக்கிய சோசியலிச கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. கொரோனா வைரசினை அரசாங்கம் தமக்கு கிடைத்த ஒரு புதிய ஆசீர்வாதமாக எண்ணியுள்ளதாக கொரோனா வைரசினை அரசாங்கம் தமக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதமாக எண்ணியுள்ளதாக ஐக்கிய சோசியலிச கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. கொரோனா வைரசினை அரசாங்கம் தமக்கு கிடைத்த ஒரு புதிய ஆசீர்வாதமாக எண்ணியுள்ளதாகவும், எனவேதான் தற்போதைய நெருக்கடி நிலையிலும் தமது அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதாகவும் ஐக்கிய சோசியலிச கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஐக்கிய சோசியலிச கட்சியின் தலைவர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார். எமது நாடு மீண்டும் ஒரு தீர்க்கமான நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளது. இந்த நெருக்கடியில் மக்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து தமது அன்றாட செயற்பாடுகளை செய்ய முடியாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அரசாங்கமானது தமது கடமைகளை செய்து கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியில் ஒரு பெரிய நெருக்கடியான நிலைமையை தோன்றியுள்ளது. அதேபோல் இரண்டாவது நெருக்கடியாக 20வது திருத்தத்தை காண முடிகிறது. அரசாங்கம் தற்போதைய நெருக்கடி நிலைமையில் 20 குறித்து கவனம் செலுத்தி அதனை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறது. இதுவரையில் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்புகளை வழங்கிய அனைத்து சங்கங்களும் இன்று மிகப்பெரிய எதிர்ப்பை அரசாங்கத்துக்கு எதிராக காட்டி வருகிறது. மற்றொரு பக்கத்தில் இலங்கை உலகில் மிக பாரதூரமான நாடுகளில் ஒன்றாக மாறி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான காரணங்களினால் நாட்டில் மிகப்பெரிய நெருக்கடி நிலைமை ஒன்று தோன்றியுள்ளது. இந்த காரணங்களையும் ஆராய்ந்து பார்க்கும் போது கொரோனா வைரஸ் குறித்தான பிரச்சனைக்கு காரணம் அரசாங்கமேயாகும். கடந்த 2 மாதங்களாக நாட்டில் முற்றாக கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டதாக ஊடகங்கள் மூலம் குறிப்பிட்டு வந்தனர். எவ்வித சுகாதார நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை. சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சியும் தேவையற்ற செயற்பாடுகளிலேயே ஈடுபட்டு வந்தார். மக்களின் பெருந்தொகையானவர்கள் இன்று பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கத்தினால் இந்த கொரோனாவின் 2ம் கட்ட அலை எவ்வாறு ஆரம்பமாகியதென இதுவரையில் கண்டுபிடிக்க முடியாமல் போயுள்ளது. நாம் யுத்தத்தை முடித்தோம். எனவே இது எமக்கு பெரிய பொருட்டல்ல. இந்த நிலைமையையும் நாம் வெற்றி கொள்வோமாயின் இதனை தெரிவிக்க முடியும் எனவும், உண்மையாக சொல்ல போனால் யுத்தத்துக்கு தற்போதைய நிலைமைக்கும் எவ்வித தொடர்புகளும் இல்லை. காரணம், ஆயுத பலம் யாரிடம் அதிகமாக இருக்கிறது என்பதே யுத்தத்தின் முடிவாக அமையும். தற்போதைய நிலைமை அவ்வாறு இல்லை. இதில் வைத்தியர்கள் மற்றும் சுகாதார அமைச்சின் சரியான தீர்மானங்களிலும் செயற்பாடுகளிலேயே தாங்கியுள்ளது. இன்று நாட்டை முடக்கும் அளவிற்கு பிரச்சினை தோன்றியுள்ளது. ஆனால் அரசாங்கமே இதுவரையிலோ இந்த நடவடிக்கையை செயற்படுத்தவில்லை.
இதுவரையில் 20 மாவட்டங்களில் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாம் தெளிவாக குறிப்பிடுகிறோம், அரசாங்கம் இந்த கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பான பிரச்சனையை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. அவர்களுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதமாகவே இதனை பார்க்கின்றனர். இறப்பவர்கள் இருக்கட்டும், தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கட்டும், ஆனால் நாம் எமது பணிகளை முன்னெடுத்து செல்வோம் என்று செயற்பட்டு வருவதே எமக்கு தெரிகிறது. අපි ආණ්ඩුව කරගෙන යනවා. ඒගොල්ලෝ කොරෝනා වාස්සේ තමන්ගේ කෙරුවාව ඉස්සරහට තමා ගැනීමේ සැලැස්මක තමයි ඒගොල්ලෝ ඉන්නේ. රට ஹம்பகா மாவட்டம் கிரிந்திவெல குட்டிகல பிரதேசத்தில் மீன் வியாபாரி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கம்பகா மாவட்டம் கிரிந்திவெல குட்டிகல பிரதேசத்தில் மீன் வியாபாரி ஒருவருக்கு கொரோனா தொற்றியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தொம்பி பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். குறித்த மீன் வியாபாரியுடன் பழகியவர்கள் என கருதப்படும் சுமார் 80 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தொம்பி பொது சுகாதார பரிசோதகர் குறிப்பிட்டார். தொற்றிற்குள்ளான மீன் வியாபாரி குட்டிகள ரந்தவான மெத்தேகம போஹம்புர கிரிந்திவெல பெப்பில்வெல ஆகிய பிரதேசங்களுக்கு சென்று மீன் வியாபாரம் செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் பணியாளர் ஒருவருக்கு கொரோனா சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் பணியாளர் ஒருவருக்கு COVID-19 உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் பணியாளர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளராக பணிபுரியும் ஊழியர் ஒருவருக்கு இவ்வாறு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து அவருடன் நெருங்கி பணியாற்றியவர்களை தனிமைப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் 922 பேர் தென்மாகாணத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தென்மாகாண சுகாதார சேவைகள் இயக்குநர் மருத்துவர் சந்திமா ஸ்ரீதுங்க தெரிவித்துள்ளார். காலி மாவட்டத்தில் 348 பேரும், மாத்ரி மாவட்டத்தில் 328 பேரும், ஹம்பந்துட்டி மாவட்டத்தில் 246 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சுகாதார சேவைகள் இயக்குநரின் மாவட்ட அலுவலகங்கள் PCR பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் காலி மாவட்டத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 3382 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோன்று மாத்தறை மாவட்டத்தில் 2078 பேருக்கும், ஹம்பாந்தொட்டியில் 1071 பேருக்கும் இதுவரை PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவும் தென்மாகாண சுகாதார சேவைகள் இயக்குநர் மருத்துவர் சந்திமா ஸ்ரீதுங்க குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் வர்த்தக நிலையங்களை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மருந்தகங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய வர்த்தக நிலையங்களை இன்றைய தினம் திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதன்படி இன்று காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரையில் குறித்த வர்த்தக நிலையங்களை திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் ஆசாதித்யான் ஹட்ட அட்டதனுக்கு மினுவாங்கோட அங்கலும் கர்மாந்த சாலாவஹா சமந்திவ ஹமுனு புக்குரின் வார்த்தா உனா එම 68 දෙනාගේ 22 දෙනෙකුම මේ වන විටත් ගම්බහා මාවට්ටத்தின் 19 පොලිස් අධිකාර ප්‍රදේශங்களில் அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் நீடிக்கின்றது. ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள பகுதிகளில் கடந்த வாரத்தில் 3 நாட்கள் அத்தியாவசிய வர்த்தக நிலையங்களை திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் நாட்டில் நிலவிய சூழ்நிலை காரணமாக அந்த செயற்பாட்டை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் இன்று அத்தியாவசிய வர்த்தக நிலையங்களை மீள திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் கைக்குண்டுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்னால் மோட்டார் சைக்கிள் திருடுவதற்கு முயன்ற நபர் ஒருவர் கைக்குண்டுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தின் போது மோட்டார் சைக்கிள் திருடுவதற்கு முயன்ற நபரை பொதுமக்கள் மடக்கிப்பிடித்து யாழ் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். குறித்த நபரை போலீசார் சோதனையிட்டபோது அவரிடமிருந்து வெடிக்கக்கூடிய நிலையில் இருந்த கைக்குண்டு ஒன்றும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. பொன்னகர் முறிகண்டியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞனை இவ்வாறு கைக்குண்டுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் மோட்டார் சைக்கிள்களை திருடுவதற்காகவே யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்ததாகவும் திருட்டில் ஈடுபடும் பொழுது கைக்குண்டினை காட்டி மிரட்டி திருட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் ஏற்கனவே யாழ் மாவட்டத்தில் 2 மோட்டார் சைக்கிள்களை தான் திருடியதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளார். திருடிய மோட்டார் சைக்கிள்களில் 1 மோட்டார் சைக்கிள் யாழ்ப்பாண போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நபரை விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
ஜாழ்ப்பாணம் நீர்வேலியில் வெடிக்காத நிலையில் இருந்த மோட்டார் குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் வெடிக்காத நிலையிலிருந்த மோட்டார் குண்டு ஒன்று விசேட அதிரடி படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நீர்வேலி J208 கிராம உத்தியோகத்தர் பிரிவில் தோட்டக்காணியை துப்புரவாக்கும் போது குறித்த குண்டு காணப்பட்டதை அடுத்து அக்காணியின் உரிமையாளர் போலீசாருக்கு அறிவித்துள்ளார். இதனையடுத்து கோப்பாய் போலீசார் விசேட அதிரடி படையினரின் உதவியுடன் குறித்த மோட்டார் குண்டை மீட்டுள்ளனர். உயர்தர பரீட்சைகள் முடிந்ததும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் முடிவடைந்ததும் எந்தவொரு தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட மாட்டாது என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் அடுத்த மாதம் 9ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளன. அதன் பின்னர் எந்தவொரு தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட மாட்டாது. பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்படவிருக்கிறது. கொரோனா வைரஸ் நெருக்கடியால் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தொழிலை முன்னெடுக்க முடியாது கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகின்றனர். உரிய அதிகாரிகளிடம் எமது கோரிக்கைகளை முன்வைத்தும் எந்தவொரு தீர்வும் கிடைக்கவில்லை. இதன் காரணமாகவே தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம். கொரோனா நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள தனியார் பேருந்து தொழிலுக்கு அரசாங்கத்திடமிருந்து எந்த நிவாரணமும் இதுவரை கிடைக்கவில்லை. தனியார் பேருந்து தொழிற்சங்கங்கள் முன்வைத்த திட்டங்களுக்கு அரசாங்கம் முறையான பதில்களையும் அளிக்காமல் தனியார் பேருந்து தொழில் கடுமையான நெருக்கடியை சந்தித்திருக்கிறது என குறிப்பிட்டார். பிரதமரின் அலுவலக பிரதானியாக ஜோசிதர் ராஜபக்சே நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் அலுவலக பிரதானியாக ஜோசிதர் ராஜபக்சே நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு சீனா வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. நியமனத்தை அடுத்து நேரில் சென்ற சீன தூதரக அதிகாரி ஜோசிதர் ராஜபக்சேவை வாழ்த்தியுள்ளதுடன் இருதரப்பு உறவுகள் சமீபத்திய உயர்மட்ட விஜயங்களின் பின்னரான நிலைமை குறித்து இதன்போது ஆராய்ந்ததாக சீன தூதரகம் தனது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பிரதமர் அலுவலகத்தின் பிரதானியாக நியமிக்கப்பட்ட ஜோசிதர் ராஜபக்சே தனது கடமைகளையும் பொறுப்பேற்றுள்ளார். சட்டவிரோத மணல் அகழ்வால் யாழ்ப்பாணம் அரியாலை பிரதேசம் அழியும் அபாயத்தில் உள்ளது என அக்கிராம மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். நல்லூர் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட அரியாலை கிழக்கு பிரதேசத்தில் சட்டத்துக்குட்பட்டும் சட்டவிரோதமாகவும் மணல் அகழ்வு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நூற்றுக்கணக்கான ஏக்கர்களில் மணல் அகழ்வு தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இரவு வேளைகளில் திருட்டுத்தனமாக தனியார் காணிகளில் இவ்வாறு மணல் அகழ்வு இடம்பெறுவதோடு போலி காணி உறுதிகளையும் முறையற்ற காணி மாற்று நடவடிக்கைகளையும் பயன்படுத்தி கனியவள திணைக்களத்தில் அனுமதி பெற்று அந்த அனுமதிக்கு மேலதிகமாக மணல் அகழப்படுகின்றது. இதனால் தமது கிராமம் கடலால் காவு கொள்ளப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் அப்பகுதி மக்கள் தமது வாழ்க்கையை நடாத்தி வருகின்றனர். சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த போலீசாராலும் முடியாதுள்ளது. அவ்வாறு தடுக்கச் சென்ற போலீசார் மீது தாக்குதல் மேற்கொண்ட மணல் கொள்ளையர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட போதும் மணல் அகழ்வு உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதேவேளை மணல் அகழ்வில் ஜால் மாநகர சபை உறுப்பினர்களுக்கும் தொடர்பிருப்பதாக அக்கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அத்தோடு இப்பிரதேசத்தில் தொடரும் சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பான பல வழக்குகள் நடைபெற்று வருவதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அரியாலியில் தொடரும் மணல் அகழ்வு உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்பில் நீதிமன்றம், ஆளுநர் அலுவலகம், அரசாங்க அதிபர் அலுவலகம், கனியவள திணைக்களம், கடற்தொழில் அமைச்சு என்பன விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதோடு தமது கிராமத்தில் தொடரும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் வெளிப்படையாக கூற முடியாத நிலையில் உள்ளதாகவும் மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இங்கு இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துபவர்களின் வீடுகள் இரவு வேளைகளில் விசமிகளால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் சம்பவங்களும் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக கடமையாற்றிய கலாமதி பத்மராஜாவிற்கான பிரியா விடை நிகழ்வு இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக கடந்த ஜனவரி மாதம் முதல் கடமையாற்றி வந்த கலாமதி பத்மராஜாவுக்கான பிரியாவிடை நிகழ்வு மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களால் நேற்று மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. கலாமதி பத்மராஜா அரசாங்க அதிபராக கடமையை பொறுப்பேற்றதிலிருந்து 9 மாதங்களில் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இக்காலப்பகுதியில் கொரோனா வைரஸ் நோய் பரவல் ஏற்பட்டது. இம்மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவாமல் இருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களை ஒருங்கிணைத்து செயற்படுத்தியிருந்தார். இதனால் நோய் தொற்று ஏற்படாத மாவட்டமாக இன்றும் மட்டக்களப்பு மாவட்டம் காணப்படுகின்றது. மேலும் காலப்பகுதியில் வாழ்வாதாரத்தினை இழந்த அனைத்து தரப்பு மக்களினதும் நலனில் அக்கறையோடு செயற்பட்டு அவர்களுக்கான நிவாரணங்களை அரசு மற்றும் தனியார் தரப்பினரிடமிருந்து பெற்றுக் கொடுத்ததுடன்
இம்மாவட்டத்தில் உணவு பஞ்சம் ஏற்படாமலும் தற்காதுகாப்பு உணவு திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதிலும் துரிதமாக செயற்பட்டு வெற்றி கண்டுள்ளார். இம்மாவட்டத்தில் காணப்படும் விவசாய உற்பத்திகள், கால்நடைகள், சிறு கைத்தொழில் அபிவிருத்தி, கடல் மற்றும் நன்னீர் மீன்பிடி, நீர்ப்பாசனம் போன்ற துறைகளை மேம்படுத்துவதிலும் கல்வி, சுகாதார வசதிகள் போன்றவற்றில் காணப்படும் இடைவெளிகளை நிவர்த்தி செய்வதில் அதிக அக்கறை செலுத்தியிருந்தார். இதனூடாக மாவட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்த முடிவதுடன் மாவட்டத்தினதும் நாட்டினதும் பொருளாதாரத்தினை உயர்த்த முடியும் என்ற அடிப்படையில் செயற்பட்டு வந்தார். இது தவிர மக்களின் வறுமையை மேலும் வறுமைப்படுத்தும் அதிக வட்டி வீதத்திலான நுண்கடன் திட்டங்களை இடைநிறுத்தி மாவட்டத்தின் வளங்கள் சுரண்டப்படுவதை கட்டுப்படுத்துவதிலும் அக்கறை செலுத்தி வளமிக்க மாவட்டமாக இம்மாவட்டத்தினை உயர்த்திட செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது மாவட்ட செயலக உயர் அதிகாரிகள் உட்பட சகல உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர். புத்தளம் ஆனமடுவையில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். புத்தளம் ஆனமடுவு கொட்டக்கச்சி குடாக்கிவல பிரதேசத்தில் நேற்று குளவிக்கொட்டுக்கு இலக்கான குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 5 புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆனமடுவு கொட்டுக்கச்சி கெகுரஹானு பகுதியை சேர்ந்த NM டெக்ரி பண்டா என்ற 60 வயதுடைய குடும்பஸ்தரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் கொட்டுக்கச்சி குடா கிவலு பகுதியில் மீன் விற்பனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மரமொற்றில் கட்டப்பட்ட குளவிக்கூடு கலைந்து அவரை தாக்கியுள்ளது. இதன்போது காயமடைந்த குறித்த நபரை காப்பாற்றுவதற்காக அங்கு வருகை தந்த மேலும் 5 குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு குளவிக்கொட்டுக்கு இலக்கான நிலையில் 6 பேர் கொட்டுக்கச்சி கிராமிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக புத்தளம் தள வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் மீன் விற்பனையில் ஈடுபட்ட நபர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் ஆனமடுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஊரடங்கு உத்தரவை மீறி செயற்பட்ட 167 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கம்பஹாவில் போலீஸ் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை மீறிய 167 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். கடந்த 24 மடத்தியாலங்களில் மாத்திரம் 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் இதுவரை 40 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்ட கடந்த 4 தேதி முதல் இன்று காலை 6 மணி வரையான காலப்பகுதியிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா ஆபத்து அதிகமுள்ள பகுதியாக கொழும்பு அடையாளம் காணப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் ஆபத்து அதிகமுள்ள பகுதியாக கொழும்பு அடையாளம் காணப்பட்டுள்ளது என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஹம்பஹா மாவட்டம் போன்று கொழும்பும் அதிக ஆபத்துள்ள பகுதியாக இனம் காணப்பட்டுள்ளது என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் செனால் பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். நாளொன்றிற்கு 10,000 PCR பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இதனை செய்வதற்கு கொரோனா வைரஸ் சோதனை தொடர்பான கொள்கைகளை தரம் உயர்த்த வேண்டும். சரியான சோதனை கொள்கைகளை அறிவிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புதிய தனிமைப்படுத்தல் விதிமுறைகள் அடங்கிய விசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதிய தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் பொதுமக்கள் நடமாடும் பொது இடங்களில் சமூக இடைவெளியை பேணுதல் மற்றும் பிரதான சுகாதார பாதுகாப்பு வழிகாட்டல்களை செயல்படுத்துதல் உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் அடங்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று இரவு வெளியிடப்பட்டது. சுகாதார அமைச்சர் பவித்ரா பனியராட்சி கையெழுத்திட்டு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவித்தலின்படி தனிமைப்படுத்தல் சட்டத்தை மறுபவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் அல்லது 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக இந்த வர்த்தமானி அறிவிப்பில் வணிக மற்றும் பணியிடங்களில் நுழைவது மற்றும் பணியிடங்களை பராமரிப்பது தொடர்பில் பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. பணியிடங்களிலும் வணிக இடங்களிலும் நுழையும் ஒவ்வொருவரும் எல்லா நேரங்களிலும் முகக்கவசம் அணிய வேண்டும். 2 நபர்களுக்கு இடையில் 1 மீட்டருக்கு குறையாத சமூக இடைவெளி பராமரிக்கப்பட வேண்டும். பணியிடத்திற்குள் நுழைய முன்பு ஒவ்வொரு நபரின் உடல் வெப்பநிலையும் அளவிடப்பட வேண்டும். கிருமிநாசினி திரவத்துடன் கைகழுவும் வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். உள்வரும் ஒவ்வொரு நபரின் பெயர், அடையாள அட்டை இலக்கம் மற்றும் தொடர்பு தகவலின் பதிவு பராமரிக்கப்படல் வேண்டும். அதேபோன்று பயணத்தடைகள், தனிமைப்படுத்தல் மற்றும் போக்குவரத்து போன்ற விடயங்கள் தொடர்பான சட்டங்களை மேலும் வலுப்படுத்தவும் இந்த வர்த்தமானி அறிவிப்பு மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலை கிழக்கு உதயபுரம் பகுதியில் மதிலிடித்து விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
யாழ்ப்பாணம் அரியாலை கிழக்கு உதயபுரம் பகுதியில் சட்டவிரோதமாக மணல் அகழ்வில் ஈடுபட்ட போது மதில் இடிந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார். அரியாலை பகுதியில் நீண்ட காலமாக சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் இன்று அதிகாலை 4:30 சட்டவிரோதமாக மணல் அகழ்வில் ஈடுபட்ட அரியாலை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மதில் இடிந்து விழுந்து உயிரிழந்துள்ளதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட உளவு இயந்திரம் ஒன்று போலீசாரை கண்டதும் தப்பியோட முயற்சித்துள்ளது. இதன்போது மதிலுடன் உளவு இயந்திரம் மோதியதில் மதில் இடிந்து விழுந்து குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை அரியாலை பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபடும் நபர்களினால் இயற்கை வளங்கள் அழிவடைவதுடன் கடல் நீர் கிராமங்களுக்குள் உட்புகும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதற்கெதிராக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்த பொழுது யாழ்ப்பாண போலீசார் இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதையும் எடுக்கவில்லை என பிரதேச மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் இளவாளியில் கடலாமையுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் இளவாளி பகுதியில் கடலாமையுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இளவாளி போலீசார் தெரிவித்துள்ளனர். இளவாளி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து 35 கிலோ நுரையுடைய கடலாமை ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடலாமையை ரஜியாக்குவதற்கு முற்பட்ட வேளையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரை மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரிசாத்தை கைது செய்யும் முயற்சி அரசின் பழிவாங்கல் நடவடிக்கை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசுடன் இணையவில்லை என்ற காரணத்திற்காக பழிவாங்குவதற்காகவும் அரசமைப்பின் 20வது திருத்த சட்ட வரைவுக்கு எதிரான தீர்ப்பால் ஏற்பட்டுள்ள அவமானத்தை மூடி மறைப்பதற்காகவும் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனை கைது செய்ய முயற்சிக்கப்படுகின்றது என எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ரிஷாத்தை கைது செய்யும் முயற்சி அரசின் திட்டமிட்ட பழிவாங்கல் நடவடிக்கை என்று நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெளிவாக தெரிகின்றது. ரிஷாட் கைது செய்யப்பட்டால் அதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதற்கு எதிராக நாம் போராடுவோம். நாடாளுமன்றத்தில் எமது எதிர்ப்பு நடவடிக்கைகள் பலமாக இருக்கும். இதேவேளை நாட்டின் நீதித்துறை சுயாதீனத்தன்மையுடன் செயற்பட வேண்டும். பழிவாங்கல் நடவடிக்கைக்கு நீதித்துறை துணை போகாது என்று நாம் நினைக்கின்றோம். கொரோனா வைரஸ் தொற்று அலையின் முதல் சுற்றை பொது தேர்தலுக்கு பயன்படுத்திய அரசு இரண்டாம் சுற்றை அரசமைப்பின் 20வது திருத்தத்தை நிறைவேற்ற பயன்படுத்துகிறது. கொரோனா தொற்று அலை நாட்டில் கூலி தொழிலாளர்களின் வாழ்க்கையை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளது. நாட்டில் தற்போது பல பகுதிகளுக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் சில பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டும் உள்ளன. அரசின் பொறுப்பற்ற தன்மையே கொரோனா இரண்டாம் சுற்றாக பரவலடைய முக்கிய காரணம். அத்துடன் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தவும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நிபந்தனைகளற்ற ஒத்துழைப்பை எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு வழங்குகின்றோம் என தெரிவித்துள்ளார். ரிசாத் பதியுதீனை அற்பகாரணங்களை காட்டி கைது செய்ய முயல்வதை கண்டிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் SMM முசாரப் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே சட்டம் என ஜனாதிபதி தனது நாடாளுமன்ற அக்ரசன உரையில் கூறிய வாசகம் பற்றி இதுவரையில் தெளிவான விளக்கம் வழங்கப்படவில்லை என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் திகாமடுல்ல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் SMM முசாரப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மக்கள் சமூகம் ஒன்றின் தலைவர் அல்லது பிரதிநிதி என்ற வகையில் மன்னாரிலிருந்து புத்தளத்திற்கு அகதிகளாக வெளியேறிய மக்களுக்கு அவர்களின் அடிப்படை வாக்குரிமையை பதிவு செய்ய போக்குவரத்து வசதிகள் செய்தமை ஒரு பெரும் குற்றச்சாட்டு என அரசியல் செய்யும் அரசாங்கத்தின் அரசியல் வறுமையை நினைத்து வெட்கப்படுகின்றேன். இனவாதத்தை மூலதனமாக வைத்து ஆட்சியை பிடித்த இந்த அரசாங்கம் சரிந்து போகும் தம் பெரும்பான்மை மக்களின் வாக்குகளை தொடர்ச்சியாக தக்கவைக்க இப்படியான கைங்கரியத்தை கட்டவிழ்த்துள்ளது. பெரும் சர்ச்சைக்குரிய கொலைக்குற்ற வழக்குகளை எதிர்கொண்டு பின்னர் அதிகாரம் கிடைத்தவுடன் அவற்றை மூடி மறைத்து இப்போது சொகுசாக வாழும் ஆட்சியாளர்கள் நேர்மையான மக்கள் தலைவன் ரிஷாட் பதியுதீனை அற்ப காரணங்களை காட்டி கைது செய்ய முயல்வதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். முன்பதாக அரசாங்கத்தின் நிர்வாக போக்குகள் உள்ளிட்ட விவகாரங்களில் சற்றளவு திருப்தியோடு இருந்த நாம் அரசாங்கத்தின் தற்கால நிகழ்ச்சி நிரல்களை பார்க்கின்ற போது மிகுந்த ஏமாற்றத்தை தருகின்றது. நீதிக்கு புறம்பாக வெறும் அரசியல் பழிவாங்கல்களுக்காக எம் தலைவர் ரிஷாட் பதியுதீனை கைது செய்ய எடுக்கும் முயற்சிகளை உடனடியாக இந்த அரசாங்கம் கைவிடுவதன் மூலம் சிறுபான்மை மக்கள் சமூகத்தை அரவணைத்து செல்லும் நம்பிக்கை எம்மக்களுக்கு ஏற்படும். இல்லாத பட்சத்தில் தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்களை இந்நாட்டிலிருந்து துருவப்படுத்தும் இத்தகைய செயற்பாடுகளால் இந்நாடு மீண்டும் அதள பாதாளத்திற்கு செல்லும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.